டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம டெல்லி சுல்தானியத்தில் ஒவ்வொரு வம்சங்களாக பார்த்துட்டே வர்றோம். ஃபஸ்ட் அடிமை வம்சம் பார்த்தோம், கில்ஜி வம்சம் பார்த்தோம், இப்போ துக்ளக் வம்சம் போயிட்டுருக்குது. துக்ளக் வம்சத்தின் கடைசி முக்கிய அரசரான ஃபெரோசா துக்ளக் பற்றி இப்போ நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஸோ ஃபெரோசா துக்ளக்கில் பார்ட் ஒன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பார்ட் ஒன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஃபெரோசா துக்ளக் வந்து எப்படி ஆட்சிக்கு வந்தார், முகமது பின் துக்ளக்கு அப்புறம் அவருடைய ஆட்சி எப்படி செயல்முறைப்படுத்தப்பட்டது, அவரோட ஆட்சி காலத்தில் அவர் செஞ்ச நீர்ப்பாசன திட்டங்கள் என்ன, அப்புறம் சில செயல்பாடுகள், ஃபெரோசா பாத்ன்ற நகரத்தை வந்து எப்படி நிர்மாணித்தார், ஃபெரோசா கோட்லா ஸ்டேடியம் எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன செஞ்சோம், ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒன்றையொன்று டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவருடைய வசீர் பதவி, கான் இ ஜஹான் மக்பல் அப்படிங்கிற வசீர் பதவியை வந்து கொடுத்து ஒருத்தர் நியமித்து அவருக்கு கீழே 2000 பெண் அடிமைகளை வச்சுருந்தாரு அப்படிலாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஃபெரோசா துக்ளக் பற்றியான அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கு முன்னாடி சொல்லாத இன்ஃபர்மேஷன்ஸில் அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ ஃபெரோசா துக்ளக் அப்படிங்கிறவர் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச சுல்தான்கள் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுறாரு. என்ன வித்தியாசப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் கில்ஜியோட ஆட்சி காலத்தில் பிரபுக்களை வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்தார், பிரபுக்களோட சொத்துக்களை பூரா பறிச்சிட்டார் அலாவுதீன் கில்ஜி. ஆனால் ஃபெரோசா துக்ளக் என்ன செய்கிறாரு, பிரபுக்களுக்கு திருப்பி அந்த சொத்துக்களை பூரா கொடுக்குறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, போர் குணம்ங்கிறதே ஃபெரோசா துக்ளக்கிட்ட இல்லை. ஸோ அதுக்கு விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த போர் குணம் இல்லாத ஒரு அரசர் அப்படின்னு ஃபெரோசா துக்ளக்கை நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு சில போர்களை புரிஞ்சிருக்கார். அதுதான் வந்து வங்கப்படையெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ வங்கப்படையெடுப்புக்கு போகும்போது தற்செயலாக ஒரிசாக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழலில் வந்து ஒரிசாவுடைய அரசரே திரைக்கட்ட அனுமதி வாங்கின வரலாறுலாம் இருக்குது. ஸோ போர் குணம் இல்லாட்டியுமே வந்து அவர் இந்த மாதிரி சில முக்கிய செயல்பாடுகள் வந்து செஞ்சுருக்காரு. பெருசாக போர் குணம் மட்டும் இல்லை, ஆனால் அவரும் போர் தொடுத்துருக்கார் அப்படி தான் சொல்லணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, 1362 அவர் மேற்கொண்ட சிந்து படையெடுப்பு, அது ரொம்ப முக்கியமான படையெடுப்பு. ஸோ அதையும் நம்ம சொல்லலாம். அவருடைய போர் குணம் இல்லாத குணம் ஒன்று இருந்தாலும் இதையும் செஞ்சுருக்காருன்னு நம்ம சொல்லலாம். இப்படி அவருடைய படையெடுப்பு நிலவரங்களை பற்றி இப்படி நம்ம சொல்லலாம். பொதுவாக அவருக்கு வந்து போர் குணம் இல்லை, இறக்க குணம் உள்ளவர், நிறைய நல்ல விஷயங்கள் செய்கிறாரு, மத குருமார்களை ஆதரிக்கிறாரு, இப்படி பிரபுக்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு, ஸோ இப்படிலாம் வந்து அவர் தொடர்ச்சியாக அவருடைய நல்ல செயல்பாடுகள் இருந்துகிட்டே இருக்குது. கல்லூரிகள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அவருடைய பீரியடில் வந்து இருக்குது. மற்ற அரசருந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகிறது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. குறிப்பாக அவருடைய நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அலாவுதீன் கில்ஜி காலத்தில் செயல்பட்ட 30 தோட்ட பூங்காக்களை புனரமைக்கிறார், மறு அமைப்பு செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அவர் வந்து 1200 தோட்ட பூங்காக்களை வந்து உருவாக்குனார் அப்படின்லாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னென்னா, அவர் மேற்கொண்ட துறைகள், இது இல்லாமல் அரண்மனை, கோட்டைகள், பொது நிறுவனங்கள், 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் செய்கிறார். அப்படி துறைகள் மேற்கொண்டதில் முக்கியமான பார்ட் என்னென்னா, இது கேட்பாங்க, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, திவானி கைரத் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்துகிறாங்க. இந்த திவானி கைரத்ன்ற அமைப்பில் வந்து பெண்கள், விதவைகள் வந்து அவங்களுடைய மறுவாழ்வு, அனாதைகளுக்கான மறுவாழ்வு திட்டமாக இருக்குது. அதுக்காக ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக கொண்டு போகிறாரு. ஸோ திவானி கைரத் ஒரு மிக முக்கியமான துறையாக பார்க்கப்படுது. அடுத்தபடியாக, யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து அடிமைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகச்சுன்னா, அது ஃபெரோசா துக்ளக்குடைய ஆட்சி காலத்தில் தான் சொல்லலாம். அடிமைகளுடைய எண்ணிக்கை பெருகிட்டே போகுது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோக்குள்ளே பார்த்தோம், அவருடைய வசீர் பதவியில் உள்ள, மூத்த அமைச்சர் பதவியில் உள்ள கானி ஜஹான் மக்பல், அவர் வந்து என்ன செய்யறா, 2000 பெண் அடிமைகளை வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அடிமைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்குன்னு சில நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு அடிமைகள் துறை ஒன்றை ஏற்படுத்துகிறார். ஸோ ஃபெரோசா துக்ளக் காலத்தில் 180,000 அடிமைகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அடிமைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ அடிமைகள் அவங்களுக்கு சில தொழில், கைவினை பொருட்கள் சில தொழிலெலாம் அமைச்சு கொடுத்து, அவங்களை வந்து அவங்களுக்கு துறையை அமைச்சு கொடுத்து அவங்களை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஸோ அடிமைகள் துறை அமைச்சிருக்காங்க.
அதுக்கடுத்து மிக முக்கியமான செயல்பாடுன்னா ஃபெரோசா துக்ளக்குடைய மத கொள்கைகள். மத கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா ஜிஸ்யா வரி மத கொள்கைகள்னா வைதிக இஸ்லாம் ஆதரிச்சாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிய மத குருமார்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு, அவங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டாருன்னு சொல்றாங்க. இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது அவர் விதிச்ச ஜிஸ்யா வரி. ஜிஸ்யா வரின்னா என்னன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது வரியை விதிக்கிறது, இந்துக்கள் மீது இல்லை வேற மதத்தினர் மீது என்ன செய்யணும், வரி கிட்ட சொல்லி அவங்களை கேட்கறது, நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், அவங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வரியை வாங்குறது. அதுக்கிறது வந்து ஜிஸ்யா வரி, ஜிஸ்யா வரின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக இதை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ஜிஸ்யா வரிங்கிறது வந்து பொதுவாக யார் கொண்டு வந்தாங்கன்னா குத்புதீன் ஐபக் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஜிஸ்யா வரி வந்து ஜிஸ்யா வரியை கொண்டு வந்தவர் வந்து குத்புதீன் ஐபக். அதுக்கப்புறம் ஃபெரோசா துக்ளக் அதை நடைமுறைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் லோடி வம்சத்துடைய சிக்கந்தர் லோடியும் அதை நடைமுறைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் 16 நூற்றாண்டுல இவங்க மூணு பேரும் கொண்டு வந்த ஜிஸ்யா வரியை வந்து அக்பர் வந்து ஒழிக்கிறார். ஜிஸ்யா வரியை ஒழித்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம அக்பர்னு சொல்லலாம். அதே அதுக்கடுத்து 17 நூற்றாண்டுல அவுரங்கசீப் வந்து இந்த ஜிஸ்யா வரியை மறுபடியும் கொண்டு வர்றார். ஸோ அக்பர் அவுரங்கசீப் ரெண்டுமே முகலாய வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே பார்க்கலாம். ஸோ ஜிஸ்யா வரியை ஆரம்பித்தவர் குத்புதீன் ஐபக், நடைமுறைப்படுத்தியவர்கள் ஃபெரோசா துக்ளக் அண்டு சிக்கந்தர் லோடி. அதுக்கு ஜிஸ்யா வரியை ஒழித்தவர் வந்து அக்பர். ஜிஸ்யா வரியை மறுபடியும் கொண்டு வந்தது 17 நூற்றாண்டில் அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி ஜிஸ்யா வரியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவர் காலத்தில் அடிமைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுனால அந்த அடிமைகள் கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஃபெரோசா துக்ளக் வந்து தன்னுடைய உடல்நிலை குறைவு ஏற்பட்டு அவருடைய மகனான ஃபதே கானையும் பத்கானர் ஃபதே கான் சொல்லுவாங்க, இல்லை அவருடைய பேரன் கியாஸ்லின் இவங்க ரெண்டு பேரும் இணை அமைச்சர்களாக நிர்மணிச்சுட்டு 1388 தன்னுடைய 83 வயதில் மரணம் அடைகிறார். யாருன்னா துக்ளக் வம்சத்துடைய கடைசி முக்கிய அரசரான ஃபெரோசா துக்ளக். அவர் மரணம் அடைஞ்ச உடனே அதுக்கடுத்து ஒரு நிலையான சுல்தானிய ஆட்சி வந்து இல்லை. அப்போ கடைசி துக்ளக் அரசராக யார் வர்றாருன்னா முகமது நஸ்ருதீன் ஷா அப்படிங்கிறவர் வர்றார். முகமது நஸ்ருதீன் ஷா அப்படிங்கிற ஒரு அரசர் வர்றாரு. அவர் கடைசி துக்ளக் அரசர். இவர் பேரளவான அரசர், இவர் பெரிய செல்வாக்கு இவருக்கு எதுவும் இல்லை. இவர் டெல்லி சுல்தானியத்தை வந்து ஒரு முறையில்லாத ஒரு ஆட்சியை மேற்கொள்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா யாருமே இவருக்கு வந்து கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க சுதந்திரத்தை அறிவிச்சுட்டு தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஒரு முறையில்லாத ஒரு முக்கியமான அரசர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ துக்ளக் வம்சத்தின் கடைசி முக்கிய அரசர் முகமது நஸ்ருதீன் ஷா. அப்போ நாட்டில் அடிமைகளுடைய கிளர்ச்சி அதிகமாயிருச்சு, ஆட்சி நடத்தக்கூடிய நஸ்ருதீன் ஷா சிறப்பான முறையில் செயல்படலை, அப்போ சட்டம் ஒழுங்கு இல்லை. ஸோ இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய அழிவை வந்து டெல்லி சந்திக்கக்கூடிய சூழலை ஏற்படுது. அந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி ஃபெரோசா துக்ளக் இறந்து அடுத்த 10 1398 தைமூர் படையெடுப்பு வந்து ஏற்படுது. தைமூர் படையெடுப்பு வந்து தைமூர்ங்கிறதுனா செங்கிஸ்கானுடைய ரத்த கலப்பு, ரத்த உறவுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவர். அதாவது என்னென்னா கொடுங்கோல் ஆட்சியாளர்னு சொல்லுவாங்க செங்கிஸ்கானையும் தைமூரையும். ஸோ தைமூருடைய படையெடுப்பு வருது. தாமர் லைன் அல்லது தாமோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய தைமூர் வந்து 1398 இந்தியாவை நோக்கி டெல்லியை நோக்கி படையெடுக்கிறாரு. டிசம்பர் மாதம் படையெடுக்கிறாரு. டெல்லி அழிக்கப்படுது, சீர்குலைக்கப்படுது. டெல்லிக்கு அப்புறம் அடுத்த பாதிப்பு சந்திச்ச ஒரு மாநிலம்னா பஞ்சாப். தைமூர் படையெடுப்பு மூலயமா உடனே என்ன செய்கிறாரு தைமூர், என்ன செய்கிறாரு நாட்டில் உள்ள செல்வங்களுக்கு கூட சுரண்டுறாரு. சுல்தான் வந்து நாட்டை விட்டே ஓடிடுறாரு. முகமது நஸ்ருதீன் ஷா செல்வத்தை கூட சுரண்டிட்டு ஸோ தைமூர் படையெடுப்பில் அரியணையில் வந்து சுல்தானுடைய அரியணையில் உட்கார்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், நாங்கள் உள்ள செல்வங்களை பூரா சுரண்டி எடுத்துட்டு மறுபடியும் அவருடைய சொந்த பகுதியான மேற்காசியா பகுதியில் உள்ள சாமர்கண்ட் பகுதிக்கு போயிடுறாரு. ஸோ இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய எண்ணம் வந்து தைமூருக்கு இல்லை, செல்வத்தை சுரண்டது மட்டும்தான் நோக்கமாக இருந்துச்சு. ஸோ உலகமே அஞ்சு நடக்கக்கூடிய செங்கிஸ்கானின் ரத்த உறவான தைமூர் வந்து இந்தியாவில் உள்ள வளங்களை கொள்ளையடிச்சிட்டு மறுபடியும் சாமர்கண்ட் போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் சையது வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சையது வம்சத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.